இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் தெரியுமா? தென்னாலிராமன் கதை. தென்னாலிராமன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாரு. தென்னாலிராமன் அவரோட அரசவையில இருந்த ஒரு புகழ்பெற்ற புலவர். அவர் ரொம்ப புத்திசாலி, நல்ல நகைச்சுவையாவும் பேசுவாரு. எந்த நேரத்துக்கு எப்படி பேசணும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சரியா பேசக்கூடியவர் அவரு. அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலினா, கடவுள் இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட இருந்தே வரம் வாங்கினாராம். இன்னைக்கு அந்த கதைய சொல்லவானா அவங்களுக்கு? தென்னாலிராமன் சின்ன வயசுல அவங்க அம்மா கூட மாமா வீட்டுல இருந்து வந்தாரு. அந்த ஊர்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் தென்னாலிராமன் நல்ல புத்திசாலி அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தாரு. தென்னாலிராமனோட அம்மா அந்த முனிவர் கிட்ட போய், முனிவரே, நீங்க தான் என்னோட மகனுக்கு நல்ல வழி வர்ற மாதிரி ஏதாவது ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. முனிவர் தென்னாலிராமனை பார்த்தாரு, மேலையும் கீழையும் பார்த்தாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, தென்னாலிராமனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை இந்த ஊர்ல இருக்க காளி கோயிலுக்கு போய் 1008 முறை நீ சொல்லணும். அப்படி சொன்னேனா உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம தென்னாலிராமனும் கோயிலுக்கு போனான். போய் 108 முறை முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னான். எந்த அதிசயமும் நடக்கல. ஏன் தெரியுமா? ஆமா, முனிவர் 1008 முறை சொல்லணும்னு சொன்னார்ல, நம்ம தென்னாலிராமன் மறந்து போய் வெறும் 108 முறை தானே சொன்னான். அதனாலதான் தென்னாலிராமனுக்கும் ஞாபகம் வந்துருச்சு. திரும்பவும் கண்ணை மூடி மந்திரத்தை 1008 முறை சொல்ல ஆரம்பிச்சான். இரவு கூட வந்துருச்சு, அப்பவும் விடல, சொல்லிக்கிட்டே இருந்தான். கடைசியில 1008 முறை சொல்லி முடிச்சிட்டான். அப்ப ஒரு அதிசயம் நடந்தது. என்ன தெரியுமா அது? கடவுள் காளியம்மன் தென்னாலிராமன் முன்னாடி வந்தாங்க. தென்னாலிராமனும் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். காளியம்மன் தென்னாலிராமன் கிட்ட, நீ 1008 முறை என்ன நினைச்சு மந்திரத்தை சொல்லி இருக்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. தென்னாலிராமனும் அவங்க கிட்ட, தாயே, எனக்கு எப்பவுமே கல்வி செல்வம் ரெண்டுமே என்னை விட்டு போகாம நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நீங்க தான் என்னை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். அம்மன் பார்த்தாங்க, என்னடா அது, ஒரு வரம் கேட்க சொன்னா இவன் ரெண்டு வரம் கேக்குறான், இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் கிட்ட, நான் ஏதாவது ஒரு வரம் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரெண்டு கையையும் நீட்டினாங்க. பார்த்தா அவங்களோட ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு கிண்ணம் இருந்தது. ஒவ்வொரு கிண்ணத்துலயும் பால் இருந்ததுடா. அத தென்னாலிராமன் கிட்ட காமிச்சு கடவுள் என்ன தெரியுமா சொன்னாங்க? தென்னாலிராமா, நல்லா கேட்டுக்கோ, என்னோட வலது கையில இருக்க கிண்ணத்துல இருக்க பாலை குடிச்சேன்னா உனக்கு கல்வி கிடைக்கும், இடது கையில இருக்க கிண்ணத்துல இருக்க பாலை குடிச்சேன்னா உனக்கு செல்வம் கிடைக்கும், ஆனா ஏதாவது ஒரு கையில இருக்க கிண்ணத்துல இருக்க பாலை தான் நீ குடிக்க முடியும், என்ன வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தென்னாலிராமன் பார்த்தான், ரெண்டுமே அவனுக்கு வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசித்தான். அவன்தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கடவுளோட வலது கையில இருக்கிற கிண்ணத்துல இருந்த பால், அதாவது கல்வி தர்ற பாலை எடுத்து இடது கையில இருக்க கிண்ணத்துல இருந்த பாலோட சேர்த்து ஊத்திட்டான், செல்வத்தோட சேர்த்து ஊத்திட்டான். அப்புறம் என்ன பண்ணான்? இடது கையில இருக்க கிண்ணத்தை எடுத்து, ரெண்டு பாலும் அதுக்குள்ளதானே இப்ப இருக்கு, அதை ஒன்னா லப்பக்குன்னு குடிச்சிட்டான். ரொம்ப புத்திசாலியில அவன் கல்வி செல்வம் ரெண்டையுமே குடிச்சிட்டான் பாத்தியா. கடவுள் கோபமானா அவனை பார்த்தாரு. பார்த்து, உன்னை ஒரு கிண்ணத்துல இருக்க பால தானே குடிக்க சொன்னேன், நீ எதுக்கு ரெண்டையும் குடிச்ச அப்படின்னு கேட்டாரு. தென்னாலிராமன் என்ன சொன்னான் தெரியுமா கடவுள்கிட்ட? கடவுளே, நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கிண்ணத்துல இருக்க பாலத்தான் குடிச்சேன், ஆனா நீங்க ஒரு கிண்ணத்துல இருக்க பால இன்னொரு கிண்ணத்துக்கு ஊத்த கூடாதுன்னு என்கிட்ட எதுவும் சொல்லலேல அப்படின்னு சொன்னான். காளி தேவியும் சந்தோஷமாயிட்டாங்க. சரி, இவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன் கிட்ட, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டதால
உனக்கு எப்பவுமே கல்வி செல்வம் ரெண்டுமே நிறைஞ்சிருக்கும், நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு வரம் கொடுத்துட்டாங்க. புத்திசாலித்தனமா இருந்ததுனால தென்னாலிராமனுக்கு ரெண்டு வரம் கிடைச்சிருச்சு. சரிங்களா, நீங்களும் புத்திசாலித்தனமா எப்பவுமே எந்த செயலையும் செய்யணும். ஓகே, கதை முடிஞ்சிச்சு, கத்திரிக்காய் காய்ச்சிச்சு, போய் தூங்குங்க, குட் நைட்.